Hi students, today we are going to see Unit 4, Intellectual Awakening and Social Political Changes. Already we have seen first part 1. In this topic we are going to see about Buddhism, Jainism and the Ajvika. And also we are going to see about the Mayurians and the Mayurian states. பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் என்னென்ன வந்து இந்தியாவில் இருக்கிற இதில் வந்துச்சு, சோஷியல் பொலிட்டிக்கல்ஸில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த செகண்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி சில்ட்ரன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லெசன். அது எப்படி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது? ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் புத்திசம்? வெரி குட், கௌதம புத்தா. ஓகேவா, சித்தர்த்தர். இந்த பிக்ஷூஸ், அதான் மாங்ஸ், துறவிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் பிக்ஷு அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிக்ஷுனிக்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா நன்ஸ், அதாவது துறவிகளில் பெண் துறவிகள் இருக்காங்க இல்லையா, ஆண் துறவிகளை என்ன பண்ணுவோம், பிக்ஷுன்னு சொல்லுவோம், மாங்ஸ்னு சொல்கிறோம். பெண் துறவிகளை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிக்ஷுனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேர் என்லிஸ்டட் ஃபார் ஸ்ப்ரெட்டிங் த ஃபெய்த் அண்ட் தேவர் ரெக்கயர்ட் டு லீட் எ லைஃப் பியூரிட்டி அண்ட் பாவர்ட்டி. ஓகேவா, அந்த ஏழ்மை நிலையும் அந்த பியூரிட்டி அந்த நேர்மையான லைஃபை லீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய ப்ரீச்சிங், தன்னுடைய டீச்சிங்ஸ் மூலமாக டெவலப் பண்ணாங்க. சென்ட்ரல் ஏஷியா, ஸ்ரீலங்கா, திபெத், சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் அஸ் வெல் அஸ் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஆஃப் சைனா, மங்கோலியா, கொரியா, ஜப்பான், வியட்நாம், இந்த இடத்துலலாம் புத்திசம் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதை எப்படி அதில் நம்ம இப்போ பிரித்தோமோ, ஜெயினிசத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா, திகம்பராஸ் அண்டு ஸ்வேதாம்பராஸ் அப்படின்னு. இதே மாதிரி இதில் என்ன பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஹீனயாண்டு மகாயானா. ஓகேவா, டூ செக்ஸ், ஹீனயானா அண்ட் மகாயானா. ஹீனயானா அப்படின்னா லெசர் வெஹிக்கிள் வாஸ் த ஒரிஜினல் க்ரீட் ப்ரீச்ட் பை புத்தா, புத்தாவால் ப்ரீச் பண்ணது தான் அதில் கொடுத்துருக்காங்க. புத்தாவை என்ன பண்ணாங்க அப்படின்னா அஸ் தேர் குரு அண்ட் டிட் நாட் வர்ஷிப் ஹிஸ் அஸ் காட். காடாக இவங்க என்ன பண்ணல அப்படின்னா ப்ரே பண்ணலை. இந்த பீப்புளோட லாங்குவேஜ் என்னவாக இருந்தது அப்படின்னா பாலி லாங்குவேஜாக இருந்தது. மகாயானா கிரேட்டர் வெஹிக்கிள், புத்தா வாஸ் வர்ஷிப்ட் அஸ் காட். ஆனால் இது என்ன பண்ணாங்க அப்படின்னா கிரேட்டர் வெஹிக்கிள்னு சொல்கிறோம், இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா புத்தரை என்ன பண்ணாங்க, காடாக ப்ரே பண்ணாங்க. போதிசத்வா அசீஸ் ப்ரீவியஸ் அவதார், அதாவது போதிசத்வர்கள் அப்படிங்கிறது புத்தாவுக்கு முன்னாடி இருந்த அவதார். ஓகேவா, அந்த பிறவிகளை தான் என்ன சொல்கிறோம், போதிசத்வாஸ்ன்னு சொல்கிறோம். புத்தா அண்ட் போதிசத்வா அண்ட் ஆஃபர்டு ப்ரேயர்ஸ் அண்ட் ரிசைட்டட் ஹைம்ஸ், அதாவது மந்த்ராஸ் இன் தேர் ப்ரைஸ். தன்னை டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பாடல்கள் மூலமாகவும் அந்த ப்ரேயர் மூலமாகவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா மந்திரங்களை அதாவது ஜெபித்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை டெவலப் பண்ணாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டெக்லைன் ஆஃப் புத்திசம், எப்படி புத்திசம் அப்படிங்கிறது அழிய ஆரம்பிச்சிது அப்படிங்கிறத பார்க்குறோம். புத்திசம் வாஸ் பாப்புலர் இன் த பிகினிங் பிகாஸ் இட் வாஸ் ப்ரீச்ட் பீப்புள்ஸ் லாங்குவேஜ் பாலி. பாலி லாங்குவேஜாக இருந்ததுனால என்ன ஆரம்பிக்கலை அப்படின்னா அப்போ பாப்புலராக இருந்தது, அதுக்கப்புறம் அது என்ன ஆகலை அப்படின்னா பீப்புள்கிட்ட போய் ரீச் ஆகலை. த லேட்டர் டெக்ஸ்ட் வேர் ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட் விச் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் த காமன் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட். லேட்டர் பீரியடில் சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறது தான் டெவலப் ஆக ஆரம்பிச்சது, அதனால் பாலி லாங்குவேஜ் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. த ஸ்பிளிட் புத்திசம் இன் டு ஹீனயான மகாயானா அனதர் வைட்டல் ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிட்டாங்க. எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா ஒரே இதை என்ன பண்ணுவாங்க, டீச்சிங்ஸாக ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க இன்னொரு டீச்சிங்ஸ், அவங்க இன்னொரு டீச்சிங்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் இதை என்ன பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணலை. ஓகேவா, இமேஜ் வர்ஷிப் இன் மகாயானா மேட் இட் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹிந்துயிசம் அண்ட் புத்திசம். ஓகேவா, அந்த ஹிந்துயிசத்துலேயே என்ன பண்ணாங்க, அந்த இமேஜ் வர்ஷிப், அந்த ஐடல் வர்ஷிப் அப்படிங்கிறது இருந்தது, அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க மகாயானாலையும் அப்படிங்கிறதுனால அதை என்ன பண்ணல அப்படின்னா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணல. புத்திசம் லாஸ்ட் இட்ஸ் ராயல் பேட்ரானேஜ் டியூரிங் தி ரெயின் ஆஃப் குப்தாஸ், அதாவது அந்த அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது குப்தர்களோட பீரியடில் என்ன ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா புத்திசம் அப்படிங்கிறது ஹையஸ்ட் பொசிஷனுக்கு வந்தது. நிறைய டெவலப் பண்ணாங்க, நிறைய பேர் பேட்ரனைஸ்ட் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க அந்த குப்தா ரூலர்ஸு. ஓகேவா, ஃபர்தர் த இன்வேஷன்ஸ் ஆஃப் ஹூன்ஸ் அண்ட் டர்க்ஸ், ஹூன்ஸு டர்க்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் வந்து அட்டாக் பண்ணதுனால, படையெடுத்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வைப் அவுட் புத்திசம். புத்திசம் அப்படிங்கிறது இருந்த இடம் இல்லாமல் போயிடுச்சு. புத்தரோட லைஃப்பை பற்றி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதன் ஹெட்ரோடாக்ஸ் செக்ட் எப்படி அஜ்விகா அப்படிங்கிறவர் இருந்தார். த பீரியட் தட் ப்ரொடியூஸ் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் ஆல்சோ விட்னஸ் த பர்த் ஆஃப் செக்ட் நோன் அஸ் அஜ்விகா.
இவரும் என்னது அப்படின்னா இட்ஸ் ஃபவுண்டர் வாஸ் கோசலா மஸ்காரி புத்ரா கோசலா எ ஃப்ரெண்ட் ஆஃப் மகாவீரா மகாவீரரோட ஃப்ரெண்டு தான் கோசலா அஜ்விகா ரிஜெக்டட் த கர்மா தியரி விச் போஸ்டுலேட்டட் தட் த கண்டிஷன் ஆஃப் மென் இஸ் டிட்டர்மைன்ட் பை தேர் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் அதான் நம்மளுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது இருக்கும் சொல்லுவாங்கள்ல வினை விதைத்தவன் வினையா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நம்மளுடைய பாஸ்ட் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது இருக்கும் அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத சொன்னார் கோசலா ஆர்கியூட் தட் ஆக்ட்ஸ் ஆஃப் சேரிட்டி அண்ட் பெய்டி கேன் இன் நோ வே இன்ஃப்ளூயன்ஸ் தட் ஃபைனாலிட்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவங்கன்னா இவங்களோட பீரியடில் அதாவது உருவ வழிபாடு இருக்கிறதுனால போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஹூனர்ஸ் அந்த இவங்கெல்லாம் அட்டாக் பண்ணதுனால போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அது மாதிரி இவங்களோட பீரியடில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் ஓகேவா கோசல ஆர்கியூட் அது என்ன பண்ணுறாரு அப்படின்னா சேரிட்டி பெய்டி இதெல்லாமும் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா ஃபைனாலிட்டி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிறத சொல்கிறார் அடுத்த ஞான சங்காஸ் அதாவது ஞான சங்காஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தர்வர் டூ டிஸ்டிங்க் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அட் த டைம் ஆஃப் மகாவீரான் புத்தா மகாவீரரோட காலத்துலேயும் புத்தருடைய காலத்துலேயும் என்ன ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா அவங்களுடைய அந்த ஃபாதர் என்ன ஆக்குபேஷனோ அதே தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா குலத்தொழில் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணாங்க ஓகேவா அதுக்கப்புறம் அந்த ஞான சங்காஸ் கன்சிஸ்டட் எய்தர் எ சிங்கிள் கிளான் சச்சஸ் சாக்கியாஸ் கோலியாஸ் அண்டு மல்லாஸ் த ஞான சங்காஸ் ஹேட் ஒன்லி டூ ஸ்ட்ராட்டாஸ் அதாவது சத்ரிய ராஜகுலா அதாவது ரூலர்ஸ் ஃபேமிலி இல்லையா ரூலிங் பீப்புள் இருக்காங்க இல்லையா அவங்கள தான் என்ன சொல்கிறோம் சத்ரிய ராஜகுலா அப்படின்னு சொல்கிறோம் ரூலிங் ஃபேமிலிஸை அதேமாரி த தச கர்மகாரா அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்லேவ்ஸ் அண்டு லேபரர்ஸ் அதாவது சொசைட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரூலிங் கிளாஸ் காமன் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை தான் இந்த ரூலிங் ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது சத்ரிய ராஜகுலான்னு சொல்கிறோம் இந்த தச கர்மக்காரா அப்படிங்கிறது ஸ்லேவ்ஸையும் லேபரர்ஸையும் என்ன பண்ணுது அப்படின்னா இன்சிஸ்ட் பண்ணுது ஓகேவா எப்படி மற்ற கிங்டம்ஸ்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சது ரைஸ் ஆஃப் கிங்டம்ஸ் சிக்ஸ்த் சென்ச்சுரியில் நிறைய கிங்டம்ஸ் அலிகார்கிஸ் மொனார்கிஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல சம் குரூப்புள் அதாவது குரூப் மெம்பர்ஸ் ரூல் பண்ணுறதா என்ன சொல்கிறோம் அப்படின்னா அலிகார்கிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அண்டு சீஃப்டம்ஸ் அஸ் வெல் அஸ் த எமர்ஜென்ஸ் ஆஃப் டவுன்ஸ் டவுன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சது 16 மகாஜனபதாஸ் 16 கிங்டம்ஸ் அப்போ இருந்தது அந்த பீரியடில் லாஸ்டட் இந்த புத்தா டெக்ஸ்ட்டில் கூட அதை பற்றி மகாஜனபதாஸ் அப்படிங்கிறத இருந்தாங்க மகாஜனபதாஸ் டிஃப்ரெண்ட் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் குரூப்ஸ் லிமிடு அதாவது ஒரு ஒரு குரூப்பும் இப்போ நம்மளோட 5 விரலுமே ஒன்றா சேமாக இருக்கா அப்படின்னா இல்லை இல்லையா அப்போ ஒவ்வொரு கிங்டம்ஸும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு மெத்தடை அவங்களுடைய கல்ச்சுரல் லைஃப் அப்படிங்கிறது லீட் பண்ணாங்க சாக்ரிஃபைசஸ் சச்சஸ் ராஜசூயா அஸ்வமேதா அதாவது இந்த ரூலர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்து நெய்பரிங் கண்ட்ரிக்கு அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அதை வின் பண்ணதை என்ன பண்ணுவாங்க அந்த யாகத்தை வளர்த்து என்ன பண்ணுவாங்க தன்னை என்ன பண்ணுவாங்க அந்த ஏக்ராட் சாம்ராட் அப்படின்னு அந்த நேம் வரும் இல்லையா படிச்சிருப்பீங்க அதெல்லாம் அது மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ராஜசூயா அஸ்வமேத யாகனா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வளர்த்தாங்க அண்டு சிக்னிஃபை த இம்பீரியல்ஸ் வே ஆஃப் மொனாக்ஸ் ஓவர் தேர் ரைவல்ஸ் நிறைய போட்டியில் அவங்க வின் பண்ணதுக்கான சிறந்த அரசர் ஓகேவா ராஜாதி ராஜர் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்போ அது மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த யாகங்களை அவங்க என்ன பண்ணாங்க யாக்னாஸை அவங்க வளர்த்தாங்க இந்த ரிக்வேதிக் டைட்டில் ராஜன் அதான் ராஜா அப்படிங்கிற படத்துக்கு பதிலாக ரீப்ளேஸ்ட் இம்ப்ரெசிவ் டைட்டில்ஸ் சாம்ராட் ஈக்ராட் விராட் அதான் போஜா அப்படிங்கிற என்னது அப்படின்னா அந்த ராஜன் அப்படிங்கிறதுக்கு சப்ஸ்டியூட்டாக இதெல்லாம் நேம் கொடுத்தாங்க ஈக்ரட் சாம்ராட் விராட் அதான் விராட் பதிலாக போஜா அப்படிங்கிற நேம் கொடுத்தாங்க எப்படி இந்த ராயல் பவர் அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த கிங் தான் ரொம்ப என்னது அப்சல்யூட் பவர் எல்லாத்தையுமே இப்போல்லாம் என்ன பண்ணுறோம் லா மேக்கிங் பாடி லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது இருக்குது ஜஸ்டிஸ் ஓகேவா என்னது கோர்ட்டெல்லாம் இருக்குது இல்லையா ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் அதேமாரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி அப்படின்னா பார்லிமெண்ட்டு மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அது மாதிரி இல்லாமல் அப்போ ஃபுல் அத்தாரிட்டி யார் தான் அப்படின்னா இந்த கிங் தான் இருந்தார் இந்த சபா ஆஃப் த ரிக்வேதிக் பீரியட் சீஸ்டு டு எக்ஸிஸ்ட் த கிங் சாட்ஸ் த எய்ட் அண்ட் சப்போர்ட் ஆஃப் த சமிதி ஆன் மேட்டர்ஸ் லைக் வார் பீஸ் அண்ட் ஃபிஸ்கல் பாலிசிஸ் அதான் அதாவது எல்லா மேட்டரை பற்றியுமே வாரா ஒரு கண்ட்ரியோட இன்னொரு கண்ட்ரி அட்டாக் பண்ணாமா அதை பற்றியாக இருந்தாலும் பீஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி அந்த எக்கனாமிக் பாலிசியாக இருந்தாலும் சரி ஓகேவா அந்த சமிதி அப்படிங்கிறது அந்த மினிஸ்டர்ஸ் ஓகேவா அவங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
கிங்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? த க்ரோத் ஆஃப் ராயல் பவர் வாஸ் ரெஃப்ளெக்டட் இன் த என்லார்ஜ்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் அவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ரூலர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. த கிங் வாஸ் நவு அசிஸ்டட் பை எ குரூப் ஆஃப் ஆஃபீஸர்ஸ். நிறைய அந்த கிங் மட்டும் ரூல் பண்ணுறப்ப அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு நிறைய மினிஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க. புகதுகா, அதாவது கலெக்டர் ஆஃப் டாக்ஸஸ், டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்கள சொல்கிறோம். அடுத்தது சுத்தா, அதாவது சேரியட்டர், அதாவது ரதத்தை ஓட்டுறாங்க இல்லையா, அவங்கள நம்ம சொல்கிறோம். ஓகேவா? மிலிட்ரி அஃபீஷியல்ஸ் லைக் த என்ன சொல்கிறோம் அப்படின்னா, புர்ச்சித்தா, அதாவது சாப்ளைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சேனானி, ஆர்மி ஜென்ரல், படைத்தளபதியை சொல்கிறோம். அண்டு கிராமணி அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்து தலைவர்லாம் சொல்கிறோம் இல்லையா, லீடர் ஆஃப் த வில்லேஜ் அவங்கள சொல்கிறோம். த கிங் அட்மினிஸ்டர் ஜஸ்டிஸ் அண்ட் அக்கேஷனலி டெலிகேட்டட் ஜுடிஷியல் பவர் டு அத்தியக்ஷாஸ், அதாவது என்னது ராயல் அஃபீஷியல்ஸ். அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீதிக்காக அவங்கள வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சில மினிஸ்டர்ஸை என்ன பண்ணுவாங்க, அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இதை என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிங்கு தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அட்மினிஸ்டர், அதை வந்து நிர்வகிப்பார், அவர் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். ஓகேவா? ஜுடிஷியல் பவர் அப்படிங்கிறது அத்தியக்ஷாஸ் அப்படின்னு சொல்கிறோம், ராயல் அஃபீஷியல்ஸ். த ரைஸ் ஆஃப் மகதா கிங்டம். மகதா கிங்டம் அப்படிங்கிறது எப்படி டெவலப் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா, த பாலிட்டி ஃபாலோட் இன் கிங்டம் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஞானா சங்காஸ். பொலிட்டிக்கல் பவர் வாஸ் கான்சன்ட்ரேட் இன் ரூலிங் ஃபேமிலி. ரூலிங் ஃபேமிலிகிட்ட அவங்களுடைய பொலிட்டிக்கல் பவர், யார் வந்து ரூலராக இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் ஃபுல் அத்தாரிட்டியும் இருக்குது இல்லையா. தெர் வேர் அட்வைசரி பாடி சச்சஸ் பரிஷத், அதான் பரிஷத் அப்படிங்கிறது மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சபா அப்படிங்கிறது அட்வைசரி கவுன்சில், அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அட்வைசரி கவுன்சில்ஸ் தான் சபா அப்படின்னு சொல்கிறோம். சபா அண்ட் சமிதி அப்படின்லாம் இருந்ததுன்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? த சபா கலெக்டட் த ரெவன்யூ அண்ட் ரெமிட்டட் டு த ட்ரெஷரி. சபா அப்படிங்கிற அந்த மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேக்ஸை கலெக்ட் பண்ணி ட்ரெஷரியில் என்ன பண்ணுவாங்க, பேமெண்ட் ரெமிட் பண்ணுவாங்க. இன் த கேபிட்டல் ஆஃப் த கிங்டம் அண்ட் இட் வாஸ் ரீடிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் த பப்ளிக் எக்ஸ்பென்சஸ். அவங்க கலெக்ட் பண்ண அந்த மணி என்னாகும் அப்படின்னா, பீப்புளுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பென்சஸ் பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க. பிம்பிசாரா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கிங் ஆஃப் மகதா. மகதா கிங்லேயே இம்பார்ட்டன்ட் ரூலர் யார் ஃபஸ்ட் இருந்தா அப்படின்னா, பிம்பிசாரா. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மேக்ஸிமம் அந்த பீரியடில் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணாங்க, பக்கத்தில் உள்ள நெய்பரிங் கிங்டத்தோடு அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களோட என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் அலையன்ஸ் அப்படிங்கிறது வச்சுப்பாங்க இல்லையா. அதுதான் த்ரூ மேட்ரிமோனியல் அலையன்சஸ் வித் த ஹை ஸ்டேட்டஸ் லிச்சாவி கிளான் ஆஃப் வைஷாலி அண்ட் த ரூலிங் ஃபேமிலி இன் கோசலா, பிம்பிசாரா வெண்ட் ஆன் டு கான்கேர் அங்கா இன் வெஸ்ட் பெங்கால். இப்போ உள்ள ஏரியாவில் தான் வெஸ்ட் பெங்கால் நவ். ஓகேவா? முன்னாடி அங்கா அப்படிங்கிற ஏரியா. தேர் பை கெய்னிங் அக்சஸ் டு த கேஞ்சஸ் டெல்டா. இந்த ஏரியாவில் உள்ள எல்லா இளவரசரையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க மேட்ரிமோனியல் அலையன்ஸ், திருமண உறவு வச்சுருந்தாங்க. ஓகேவா? அதனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணாங்க. பிம்பிசாரா சக்சீடட் இன் எஸ்டாப்ளிஷிங் ஏ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நல்ல தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை ரொம்ப பவர்ஃபுல்லாக என்ன பண்ணார் அப்படின்னா, லீட் பண்ணார், எஸ்டாப்ளிஷ் பண்ணார். வில்லேஜ் வாஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். இப்போ நம்ம எப்படி மாடர்ன் டெமோக்ரஸியில் ஃபாலோ பண்ணுறோமோ, அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த மௌரியன் கிங்டத்துலேயே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை ஃபாலோ பண்ணாங்க. லோயஸ்ட் யூனிட்டு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் வில்லேஜ் தானே சொல்கிறோம் இல்லையா, அப்போயும் அதே தான் வச்சுருந்தாங்க. பேசிக் யூனிட் என்னவாக தான் இருந்தது, வில்லேஜ் தான் இருந்தது. ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் வில்லேஜஸ், அதாவது கிராமம், கிராமத்துக்கு அப்புறம் தேர் வேர் ஃபீல்ட்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ் அஸ் வெல் அஸ் வேஸ்ட் லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். ஓகேவா? அந்த ஏரியா இல்லாமல் ஆரண்யா அண்டு கேத்ரா அண்டு வனா. ஓகேவா? அந்த காடு ஃபாரஸ்ட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாங்க சொல்கிறாங்க. அது மாதிரி உள்ள வேஸ்ட் லேண்டு, ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காக உள்ள கால்நடைகளை மேய்க்கிறதுக்காக உள்ள பாஸ்டர்ஸ் ஃபீல்டு. ஓகேவா? இந்த ஏரியாவெல்லாமும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வில்லேஜ் தவிர இந்த ஏரியாவுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஈச் வில்லேஜ் வாஸ் ப்ராட் அண்டர் கிராமணி. அந்த வில்லேஜை ரூல் பண்ணவங்க, இந்த கிராம பஞ்சாயத்தை ரூல் பண்ணவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா, கிராமணி. ஓகேவா? த டேர்ம் ஷத்பாகின் அப்படிங்கிறது ஒன் ஹூ இஸ் என்டைட்டில்டு டு எ ஷேர் ஆஃப் 1/6 ரெஃபர்டு டு த கிங். அதான் இந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் என்ன பண்ணுறாங்க, என்ன ஈல்டிங் இருக்கோ அதில் 6ல் ஒர்ப்பா, அதாவது 1/6, அதாவது 6ல் ஒரு பங்கு என்னவா பண்ணாங்க அப்படின்னா, டேக்ஸாக கலெக்ட் பண்ணாங்க. அதை கலெக்ட் பண்ணி அதை யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா, கிங்கிட்ட கொடுத்தாங்க, ட்ரெஷரியில் கொடுத்தாங்க. தஸ் எ பேசன்ட் எக்கனாமி கேம் இன் டு பீயிங் அட் மகதா. இந்த பீரியடில்
அந்த பீசன்ஸோட எக்கானாமி அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருந்தது. அஜாத்சத்ரு வாஸ் த சன் ஆஃப் பிம்பிசாரா, பிம்பிசாராவோட சன்னு தான் என்னது அஜாத்சத்ரு. ஹி செட் டு ஹவ் மர்டர்ட் இஸ் ஃபாதர் அண்ட் அசன்டட் த த்ரோன் இன் 493 BC. ஓகேவா? பிம்பிசாரரோட சன், ஆனால் தன்னுடைய அப்பாவையே என்ன பண்ணால் கொன்னுட்டு தான் ஆட்சிக்கு வரணும். ஏன்னா தன் ஆட்சிக்கு வரணுங்கிறது அவருக்கு பேராசையாக இருந்தது. அதனால் பிம்பிசாரரை கொன்னுட்டு அஜாத்சத்ரு ரூலிங்க்கு வந்துட்டாரு. ஹி கண்டினியூட் ஹிஸ் ஃபாதர்ஸ் பாலிசி ஆஃப் எக்ஸ்பான்ஷன் த்ரூ மிலிட்ரி கான்க்வெஸ்ட். மிலிட்ரி கான்க்வெஸ்ட் மூலமாக தன்னுடைய அப்பா பிம்பிசாரை என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாரோ அதே தான் இவரும் கண்டினியூ பண்ணார். த கேபிட்டல் சிட்டி ஆஃப் மகதா இஸ் என்னது அப்படின்னா வாஸ் ராஜகிருஹா. இது ஒரு ஒன் வேர்ட். ஓகேவா? விச் இஸ் த கேபிட்டல் ஆஃப் கேபிட்டல் சிட்டி ஆஃப் மகதா, இல்லைனா விச் இஸ் த கேபிட்டல் ஆஃப் மகதா, ராஜகிருஹா. விச் வாஸ் சரௌண்டட் பை ஃபைவ் ஹில்ஸ் இருக்குது. ஃபைவ் ஹில்ஸை சரௌண்ட் பண்ணி இருக்கிற அந்த ஏரியாவை தான் ராஜகிருஹா அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ப்ரொவைடிங் ப்ரொடெக்ஷன் டு த கிங்டம் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ட்ரெட்ஸ். ஓகேவா? அந்த ஹில்ஸுக்கு நடுவில் இருக்கிற அந்த பேலஸ் இருந்தது அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ண முடியாது, ஃபாரினர்ஸ் வந்து அட்டாக் பண்ண முடியாது. அது இல்லை எனிமி கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ண முடியாது, ஈஸியாக என்ட்ரு ஆக முடியாது. அது மாதிரி எக்ஸ்டர்னல் த்ரெட்டை என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்க முடியும். கிங்ஸு லேட்டர் பிகேம் த மௌரியன் கேபிட்டல் பாட்லிபுத்ரா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கேபிட்டல் சிட்டி என்ன பண்ணாங்க, ராஜகிருஹாலேருந்து எங்கே மாற்றிட்டாங்க, பாட்லிபுத்ராவுக்கு மாற்றிட்டாங்க. ஓகேவா? அண்ட் சிஷுநாகா டைனஸ்டி லாஸ்ட் த கிங் ஆஃப் மகாபத்மநந்தா. ஓகேவா? சிசுநாகன் ஐடென்ஸ்டி அப்படிங்கிறது உள் பண்ணுது. மகாஜனபதா 16 kingdoms சொன்னோம் இல்லையா, அதில் சிசுநாக டைனஸ்டி அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அதில் மகாபத்மநந்தா அப்படிங்கிறது தான் ஒரு ரூலர், இம்பார்ட்டன்ட் ரூலர், ஹூ ஃபவுண்டட் த நந்த டைனஸ்டி. அவர் தான் நந்த டைனஸ்டியை மகாபத்மநந்தா தான் ஃபவுண்ட் பண்ணார். அதில் லாஸ்ட் ரூலர் தான் யார் சொன்னேன், தனநந்தா. ஓகேவா? ஸோ அது நந்தாஸ் ஆர் த ஃபஸ்ட் ஆஃப் நான் க்ஷத்ரியா டைனஸ்டிஸ் த ரூல் இன் நார்த்தன் இந்தியா. ஓகேவா? நார்த்தன் இந்தியாவில் ஃபுல்லாகவே யாரோட ரூல் தான் இருந்தது அப்படின்னா நந்தாவோட ரூல் தான் இருந்தது. ஆனால் அவங்க க்ஷத்ரிய ஃபேமிலியில் உள்ளவங்களாம் இல்லை. ஓகேவா? நான் க்ஷத்ரியாஸாக இருந்தாங்க. மௌரியன் எம்பையர் ஸ்டேட்டு சொசைட்டிலாம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஆன் ஹியரிங் த நியூஸ் ஆஃப் அலெக்சாண்டர்ஸ் டெத், சந்திரகுப்தா ஸ்டர்ட் அப் த பீப்புள் அண்ட் வித் தேர் ஹெல்ப் ட்ரோவ் அவே த கிரீக் கேரிசன் தட் அலெக்சாண்டர் ஹேட் லெஃப்ட் அட் டாக்ஷீலா. அதான் அலெக்சாண்டரோட டெத்தை இவர் சந்திரகுப்தா மௌரியர் காதில் வாங்கினவுடனே அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அதை டேக்கிள் பண்ணிக்க முடியல அவரால். ஓகேவா? அண்ட் அலெக்சாண்டர் ஹேட் லெஃப்ட் அட் டாக்ஷீலா. ஓகேவா? டாக்ஷீலா அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணாங்க, ஏற்கனவே அட்டாக் பண்ணிவிட்டு போயிருந்தாங்க. ஓகேவா? அண்டு தென் ஹி ஹேட் ஹிஸ் அலைஸ் மார்ஷ் பாட்லிபுத்ரா அண்ட் டிஃபீட்டட் த நந்தா கிங் 321 BC. நந்தா கிங்கோட அட்டாக் பண்ணி அதை தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த பாட்லிபுத்ராவை அவங்களுடைய கேபிட்டலை எப்போ அப்படின்னா 321 BC. தஸ் பிகேன் த ரெயின் ஆஃப் மௌரியன் டைனாஸ்டி. இப்படி தான் மௌரியன் டைனாஸ்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஃபுல்லாகவே என்ன பண்ணாங்க, இந்தியாவில் மேக்ஸிமம் பார்ட்டி யாரோட கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா மௌரியன் கிங்கோட கண்ட்ரோலில் இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி சந்திரகுப்தாவோட பீரியடில் செல்யூக்கஸ் த ஜென்ரல் ஆஃப் அலெக்சாண்டர், அலெக்சாண்டரோட என்னது படைத்தளபதி, அவர் ஜென்ரல் வந்தார். ஹூ ஹேட் கண்ட்ரோல் ஓவர் கண்ட்ரீஸ் ஃப்ரம் ஏஷியா மைனர் டு இந்தியா கிராஸ் த இண்டஸ் ஒன்லி டு பி டிஃபீட்டட் பை ஹிம். ஓகேவா? இண்டஸ் வேலிகிட்ட மட்டும்தான் அவங்க தோத்தாங்க. அதை வர மீறி இந்தியாவில் மேக்ஸிமம் பார்ட்டி யாரோட கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா இந்த செல்யூக்கஸ் நிக்கேட்டார். ஓகேவா? அலெக்சாண்டரோட ஜென்ரலோட கையில் ரூலுக்கு போனது. இண்டிகா அப்படிங்கிற புக்கு. ஓகேவா? யார் எழுதுனது, மெகஸ்தனிஸ் எழுதுனது. ஓகேவா? இஸ் எ யூஸ்ஃபுல் ரெக்கார்ட் அபவுட் மௌரியன் பாலிட்டி அண்ட் சொசைட்டி. அந்த இண்டிகா புக்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மௌரியனோட அந்த பாலிட்டிக்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணாங்க, அரசியல் நிலைமை எப்படி இருந்தது, கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தது, அண்ட் சொசைட்டி மக்களுடைய அந்த சமூகத்தோட நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம அந்த இண்டிகா அப்படிங்கிறத புக்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். தீஸ் ஏரியாஸ் கம்ப்ரைசிங் த ப்ரெசன்ட் டே ஆஃப் ஆப்கானிஸ்தான், பலுஜிஸ்தான் அண்டு மக்ரான். இந்த ஏரியாவை தான் அப்போ ஏற்கனவே என்ன சொல்கிறோம் நம்ம அப்படின்னா மௌரியன் கிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சந்திரகுப்தா அப்டிகேட்டட் ஹிஸ் த்ரோன் இன் ஃபேவர் ஆஃப் ஹிஸ் சன் பிந்துசாரா. அதுக்கப்புறம் சந்திரகுப்தாவை லீட் பண்ணி அதுக்கடுத்தது யார் வந்தது அப்படின்னா பிந்துசாரா. பிந்துசாரா அவருடைய பீரியடில் இன் சக்சீடிங் எக்ஸ்டெண்டிங் மௌரியன் எம்பையர் அப் டு கர்நாடகா. அவரோட பீரியடில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கர்நாடகாவையும் தன்னுடைய எம்பையரோட எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, கண்ட்ரோல் பண்ணி. அண்ட் அசோகா அதுக்கடுத்தது பவர்ஃபுல் ரூலர் யார் வந்தது, அசோகா வந்தார் பிந்துசாராக்கு அப்புறம் 268 BC வந்தார். அசோகா நிறைய பக்கத்தில் உள்ள நெய்பரிங்கத்தோட அட்டாக் பண்ணாங்க. வேஜ்ரி அ வார் அகெயின்ஸ்ட் கலிங்கா இன் த 18th year of his reign.
தன்னுடைய 18 வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்னென்ன அதாவது கலிங்கா இப்போ உள்ள ஒரிசா இருக்குல்ல அந்த ஏரியாவில் கலிங்கா வார் அப்படிங்கிறது நடந்தது. அதுதான் அசோகரோட மைண்டே என்ன பண்ணது சேஞ்ச் பண்ணுது. ஓகேவா? த பீப்புள் ஆஃப் கலிங்கா ஃபாட் பிரேவ்லி பட் தேர் வேர் டிஃபீட்டட் ஆஃப்டர் ஏ லார்ஜ் ஸ்கேல் ஸ்லாட்டர். ஓகேவா? நிறைய டஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு அப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இறந்து போயிட்டாங்க அந்த சோல்ஜர்ஸ்லாம். அசோகா பிகேம் அன் ஆர்டரண்ட் புத்திஸ்ட். அதை பார்த்த உடனே அது என்ன ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா அந்த போரில் இறந்தவங்களோட அந்த கலிங்கா வாரில் இறந்தவங்களுடைய அந்த ரத்தம்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா ஆறு மாதிரி ஓட ஆரம்பிச்சிது. அதை பார்த்த உடனே தான் ஒருத்தர்னால இவ்வளோ பீப்புள் என்ன ஆகிறாங்க சஃபர் ஆகிறாங்க அப்படின்ட்டு இனிமேல் வார் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. ஸோ அவங்க நம்ம என்ன இருக்கணும் அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் விட ஆரம்பித்தார். அதனால் புத்திசம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். ஆஃப்டர் மீட்டிங் புத்திஸ்ட் மாங்க் உபகுப்தா அண்டு ப்ரொபவுண்டட் இஸ் தர்மா. அதான் தர்ம நிலையை ஃபாலோ பண்ணணும், இது அதர்மம் நம்ம செஞ்சது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிட்டு புத்த துறவிய உபகுப்தாவோட அந்த அட்வைஸ்னால இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய லைஃப்பை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டார். அசோகாஸ் பேஷன்ஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் லைஃப் எக்ஸ்டெண்டட் அனிமல்ஸ் ஆஸ் வெல். ஓகேவா? அதே மாதிரி அனிமல்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் ஃபார் தெம் அண்ட் அனிமல் சாக்ரிஃபைஸ் வாஸ் ஃபார்பிடன். அதான் எல்லாருமே என்ன பண்ணாங்க அனிமல் சாக்ரிஃபைஸ் நரபலி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. கடா வெட்டுறது, கோழி வெட்டுறது, ஆடு வெட்டுறதெல்லாம் சொல்கிறாங்கள அதெல்லாம் கிடையாது. அசோகா சென்டிகிசன் தன்னுடைய தன் மகேந்திராவையும் தன்னுடைய டாட்டர் சங்கமித்ராவையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிலோனுக்கு அண்டு வென்டோ சிலோன் ஸ்ப்ரெட் ஹிஸ் மெசேஜ். அந்த புத்திசத்தோட மெசேஜை அங்கேயும் என்ன பண்ணாங்க ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தன்னுடைய சன்னையும் டாட்டரையும் அவங்க அனுப்பி வச்சாங்க. ஓகேவா? அண்ட் மெசேஜ் ஆஃப் தர்மா தேர் அசோகா டைட் ஆஃப்டர் ரூலிங் ஃபார் 38 இயர்ஸ். 38 இயர்ஸ் அசோகா வந்து என்னது கிரேட் எம்பரர் அப்படிங்கிற நேம் உண்டு இல்லையா அவருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா ஹியூமன் பீயிங்க்கு ஹியூமன் பீப்புள் பாப்புலேஷனுக்கு மட்டும் கிடையாது மற்ற யாருக்கு அனிமல்ஸ்க்கும் என்ன பண்ணார் அப்படின்னா நிறைய உதவிகளை செஞ்சார். அதனால் அவர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தி கிரேட் அசோகா அப்படின்னு சொல்கிறோம். அவர் நேஷனல் எம்ப்ளம் வித் 4 லைன்ஸ் இஸ் ஏ ரெப்ளிக் ஆஃப் அசோகா பில்லர் ஆஃப் சார்நாத். சார்நாத்தில் உள்ளதான் என்னது நம்மளுடைய அந்த சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிட்டோம் சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா எம்ப்ளமாக நம்மளுடைய நேஷனல் எம்ப்ளத்தில் ஒன்று. ஓகேவா? மௌரியனோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது அப்படின்னா கிங்கு தான் ஹெட்டாக இருந்தார். அவருக்கு அசிஸ்டன்ஸ் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அடுத்தது மகா மாத்ரியாஸ் அப்படிங்கிறது செக்ரட்டரியை சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? அண்டு ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணி அந்த செலவெல்லாம் எழுதுறது என்ன அப்படின்னா அண்டு சம்ஹத்தா அப்படின்னு சொல்கிறோம். த எம்பையர் வாஸ் டிவைடட் இன்ட்டு 4 ப்ராவின்சஸ். எத்தனை ப்ராவின்சஸாக டிவைட் பண்ணியிருந்தாங்க? 4 ப்ராவின்சஸாக டிவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தீஸ் ப்ராவின்சஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட் பை கவர்னர்ஸ். கவர்னர்ஸ் தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராவின்சஸையும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. ஹூவர் யூஷுவலி ப்ரைசஸ் ஃப்ரம் த ராயல் ஃபேமிலி. யார் ராயல் ஃபேமிலியாக இருந்தாங்களோ அவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ரூலிங் பீப்புள். ஓகேவா? அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் கவர்ன் பண்ணது ரெயின். ஓகேவா? ஆட்சியே செஞ்சாங்க. தி டிஸ்ட்ரிக்ட் வாஸ் அண்டர் ஏ ஸ்தனிகா வைல் கோபாஸ் வேர் இன் சார்ஜ் ஆஃப் 5 to 10 villages. அதாவது ஸ்தனிகா கோபாஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 5 to 10 villages. இப்போல்லாம் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜில்லா பரிஷத் அதாவது யூனியன் பஞ்சாயத்து யூனியன் அப்படிலாம் இப்போ சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 5 to 10 villages என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்தனிகாவோட கண்ட்ரோலில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஒரு அதாவது பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில இடத்துல 5 villages கூட கம்ப்ரைஸ் ஆனது ஸ்தனிகா அப்படிங்கிறது ரூல் பண்ணாங்க. சில இடத்துல 10 villages அதான் அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா ரூல் பண்ணாங்க. இப்போ உள்ள முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பாட்லிபுத்ரா. ஓகேவா? அண்டு நாகரிகா அதாவது நகரக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 6 committees என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்பாயின் பண்ணாங்க. ஒவ்வொரு 6 committees என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு கமிட்டிலையும் 5 members அப்பாயின் பண்ணாங்க. அவங்களுக்கு சில டியூட்டிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா செக்ரிகேட் பண்ணி கொடுத்தாங்க. தேவர் டு டேக் கேர் ஆஃப் த ஃபாரினர்ஸ். அதாவது வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க அப்படின்னா அந்த தூதுவர்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஒரு கமிட்டிக்கு 5 members அப்பாயின் பண்ணாங்க. டு ரெஜிஸ்டர் த பர்த் அண்ட் டெத் ஆஃப் த சிட்டிசன்ஸ். அதான் பிறப்பு இறப்பு அதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி அப்பாயின் பண்ணியிருந்தாங்க. அந்த குரூப் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணாங்க. டு சூப்பர்வைஸ் ஓகேவா டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சரர்ஸு
சூப்பர்வைஸ் பண்ணுறதும் என்னவாக இருந்தது அப்படின்னா இவங்கள்ட்ட தான் இருந்தது. டு லுக் ஆஃப்டர் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், ட்ரேட் காமர்ஸ்க்கு அதை சூப்பர் அதை கலெக்ட் பண்ணி அதுக்கானதை என்ன பண்ணுறது அப்படின்னா லுக் ஆஃப்டர், அதையும் தன்னுடைய கண்ணோட்டத்தில் வச்சுக்கிட்டு அதை என்னது ஃபர்தர் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வழி அப்படிங்கிறத பார்த்தாங்க. டு கலெக்ட் எக்ஸைஸ் டியூட்டிஸ் அண்ட் கஸ்டம் டியூட்டிஸ், அதான் ஒரு பொருளுக்கான வரி டேக்ஸ் எல்லாம் இம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு குரூப், கலெக்ட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் குரூப்ஸை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி அடுத்த வில்லேஜ் லெவல் தேர் வாஸ் கிராமணி, வில்லேஜ் லெவலில் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணாங்க கிராமணி, கிராமத்தை ரூல் பண்ணுறதுனால கிராமணி, ஹூஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் மெயின்டைனிங் த பவுண்டரிஸ், அதான் அந்த கிராமத்தில் உள்ள அந்த எல்லை பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அதை என்ன பண்ணுறாரு அந்த கிராமணி தான் பார்த்துக்கிறாரு. அண்டு கீப்பிங் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் சென்சஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் லைஃப் ஸ்டாக்கை தான், ஆடு மாடுகளோட எண்ணிக்கை, மனிதர்களோட மக்களோட எண்ணிக்கை, அவங்க ஆண் பெண் எத்தனை பேர் அப்படிங்கிறது ஓகேவா, அதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணாங்க. பாப்புலேஷனோட அந்த ரெக்கார்ட் சென்சஸை அப்போயே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணாங்க. ஜஸ்டிஸ் வாஸ் அட்மினிஸ்டர்ட் த்ரூ வெல் எஸ்டாப்ளிஷ்டு கோர்ட்ஸ் இன் ஆல் மேஜர் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ், இவங்களோட பீரியடில் என்ன பண்ணாங்க அப்படின்னா கோர்ட் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா நிறைய டவுன் சிட்டிஸில் எல்லாம் இதை கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா க்ரைம் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு, அதனால் பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியராக இருந்தது அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ண முடியும் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட் ஆல்சோ ஆர்கனைஸ் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர், மெயினாக நம்மளோடது என்னது அக்ரிகல்ச்சுரல் கண்ட்ரி, அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா இரிகேஷன் வாட்டர் ஃபெசிலிட்டிஸை என்ன பண்ணணும் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கான ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்போ அந்த வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னா எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகிறதுக்கு கேனல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் டிக் அவுட் பண்ணாங்க. தெர் வாஸ் ஸ்டேட் கண்ட்ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சர், மைனிங், இண்டஸ்ட்ரி, ட்ரேட், இதுக்கெல்லாமும் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய கிங்டம்ஸ் என்ன ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. அதாவது அர்த்தசாஸ்திரா அப்படிங்கிற புக்கு கவுடில் எழுதியிருப்பார், அவங்க எப்படி அப்படின்னா பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸ், எப்படி ராஜதந்திரம் எப்படியே பொலிட்டிக்கலை லீட் பண்ணணும் அப்படிங்கிறத கூட அவர் எழுதியிருந்தார். ட்ரேட் கான்ட்ரிபியூட்டட் டு அர்பனைசேஷன் இன் ஏ பிக் வே, அது டெவலப் ஆக ஆரம்பிச்சது, பெரியமான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ட்ரேடில் இருந்தது. நியூ சிட்டி சச்சஸ் கௌசாம்பி, பிட்டா, வைஷாலி அண்டு ராஜகிருஹா இதெல்லாம் அண்ட் ஹேட் ஸ்ப்ரங் அப் இந்த டோப் ரீஜன், டோப் ரீஜனில் இதெல்லாமும் என்ன ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. இதெல்லாம் ரொம்ப நியூ சிட்டிஸ், அதெல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. அடுத்து எஜுகேஷ்னல் சென்டர்ஸ், மொனாஸ்தரிஸ் அப்படிங்கிறது என்ன சொன்னோம் நம்ம அந்த செயின்ஸ் அந்த இருக்கிற பிளேஸ் தான் மொனாஸ்டரிஸ் அப்படின்னு சொல்கிறோம், மொனாஸ்டரிஸ் அண்ட் டெம்பிள்ஸ் அங்கெல்லாம் அந்த மடாலங்கள் அந்த கோயில் இங்கெல்லாம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா எஜுகேஷன் கல்வி நிறுவனங்கள்லாம் அங்கே இருந்தாங்க, அங்கே தான் என்ன பண்ணுவாங்க போதனைகள்லாம் பண்ணுவாங்க, கல்வி கூடங்கள்லாம் அங்கே தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்களுக்கு கல்வி அறிவை கொடுத்தாங்க, நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணாங்க. நாலந்தா வாஸ் எ கிரேட் மொனாஸ்ட்ரி பில்ட் பை த மகதா எம்பையர், ஓகேவா, ஸோ நாலந்தா அப்படிங்கிறதையும் இவங்களுடைய பீரியடை தான் பில்ட் பண்ணாங்க. அதுவும் என்னது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஒரு லேர்னிங் சென்டராக இருந்தது, மகதா பீரியடில் தான் அதை டெவலப் பண்ணாங்க. எஜுகேஷனல் சென்டர்ஸ் ஆஃப் ஆஃபர்ட் புத்திஸ்ட் அண்ட் வேதிக் லிட்ரேச்சர், லாஜிக், கிராமர், மெடிசன், ஃபிலாசபி, அஸ்ட்ரானமி எல்லாத்தையுமே பற்றி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நோ ஃபீஸ், ஃபீஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணல, அண்டு சார்ஜ் டு த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சார்ஜ் பண்ணலை ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அண்ட் தேவ் ஆர் ப்ரொவைடட் ஃப்ரீ போர்ட் அண்ட் லாட்ஜிங், அதான் மக்கள் அந்த மாணவர்கள் வந்து தங்கி படிக்கிறதுக்கும் ஓகேவா அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த ரூலரோ அந்த கிங்டம்ஸ் அந்த இதுதான் என்ன பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா கவர்மெண்ட்டே அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா அண்டர்டேக்கன் பண்ணிக்கிட்டாங்க. ஃப்ரீயாக வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க போனாங்க அப்படின்னா நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஹியர் வி கம்ப்ளீட்டட் த லெசன், ஓகே சில்ட்ரன், வி ஹவ் கம்ப்ளீட்டட் யூனிட் 4 இன்டலெக்சுவல் அவேக்கிங் அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் அண்ட் மோர் த ஒன் வேர்ட்ஸ் அண்ட் த ஷார்ட் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் I'll send the link. Thank you, children.